Triple A College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. சென்னை அணி இறுதிப் போட்டிக்கு வந்த பாதை என்ன இப்போது பார்க்கலாம். சென்னை அணி இந்த சீசனையே தோல்வியுடன் தான் தொடங்கியது. குஜராத்திடம் முதல் போட்டியில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை வெற்றியை பறிகொடுத்தது. அடுத்து சென்னையில் நடந்த போட்டியில் லக்னோவை தோனி படை 12 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று முதல் வெற்றியை பதிவு செய்தது. இப்போட்டியில் 4 ஓவர்களில் 26 ரன்கள் மட்டுமே கொடுத்த மொயின் அலி ஆட்ட நாயகனானார். 3வது போட்டியில் மும்பையை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே வீழ்த்தியது. இப்போட்டியில்தான் ரகானே 27 பந்துகளில் 61 ரன்கள் விளாசி விஸ்வரூபம் எடுத்தார். சேப்பாக்கத்தில் நடந்த 4வது போட்டியில் 3 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தானிடம் சிஎஸ்கே வீழ்ந்தது. இப்போட்டியில் தோனி ஆட்டமிழக்காமல் 17 பந்துகளில் 31 ரன்கள் விளாசினார். அடுத்த 3 போட்டிகளில் பெங்களூருவை 8 ரன்கள் வித்தியாசத்திலும் ஹைதராபாத்தை 7 விக்கெட் வித்தியாசத்திலும் கொல்கத்தாவை 49 ரன்கள் வித்தியாசத்திலும் வீழ்த்தி சென்னை புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது. ஆனால் அடுத்த 2 போட்டிகளில் ராஜஸ்தானிடம் 32 ரன்கள் வித்தியாசத்திலும் பஞ்சாபிடம் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலும் தோற்று பட்டியலில் சறுக்கியது சிஎஸ்கே. லக்னோவிற்கு எதிரான போட்டி மழையால் பாதிக்கப்பட்டதால் சிஎஸ்கேவிற்கு 1 புள்ளி மட்டுமே கிடைத்தது. அடுத்த 2 போட்டிகளில் மும்பையை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலும் டெல்லியை 27 ரன்கள் வித்தியாசத்திலும் வீழ்த்தி மீண்டும் புள்ளிகள் பட்டியலில் முன்னுக்கு வந்தது மஞ்சள் படை. கொல்கத்தாவிற்கு எதிரான போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்ந்தாலும் டெல்லிக்கு எதிரான கடைசி லீக் போட்டியில் 77 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கம்பீரமாக பிளே ஆஃபில் கால் பதித்தது தோனியின் படை. இந்நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த பிளே ஆஃப் சுற்றில் நடப்பு சாம்பியன் குஜராத்திற்கு அதிர்ச்சி தந்து இறுதிப் போட்டியில் நுழைந்துள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ். Triple A College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.